ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு குரீன் சில்லி தமிழ் சேனல். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்குரிய ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம ஸ்கேல்ப் க்ளீனாக இருந்தால் தான் ரூட்லேருந்தே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அதனால ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிற நான் யூஸ் பண்ணுற ஒரு பேக்கை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். இந்த பேக்கை மந்த்லி 2 times யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த பேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 teaspoon வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 teaspoon சீயக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நேச்சுரலாகவே நம்ம ஹேர்லேருந்து எந்த ஒரு சீயக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணோம். அது கூடவே 1 cup அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம தலையில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடி வந்து நல்லா ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இது கூட 1 teaspoon வந்து வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கேன். வேப்பெண்ணெயில் இருக்க கசப்பு தன்மைனால் நம்ம முடியில் வந்து ஈர் பொடுகு எதுவுமே வைக்காது. அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது. நம்ம மந்த்லி இந்த பேக்கை 2 times யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸ்கேல்ப் க்ளீனாக இருந்தாவே முடி வளர்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கனால நம்ம முடி வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் நல்ல பஃபியாகவும் தெரியும். அதனால தான் நான் இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேல்ப்புக்காண்டி தான் இந்த பேக்கை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அதனால இந்த பேக் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஸ்கேல்பில் போய் நல்லா படுற மாதிரி தேய்க்கணும். நம்ம கையால் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பகுந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பேக்கை எடுத்து நல்ல தலையில் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுப்போம். அப்போ தான் இந்த தயிர், ஹைபிஸ்கஸ், சீயக்காய், நீம் ஆயில் இது எல்லாமே வந்து நம்ம தலையில் போய் சேரும். தலையில் போய் சேரும்னா தலைக்குள்ளே போய் இறங்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஸ்கேல்பில் பட்டு ஸ்கேல்பில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வகுந்து நான் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பேக்கை வந்து கீழே இருக்க முடியலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துருக்கனால நம்ம கண்டிஷ்னரே போட தேவையில்லை. நம்ம முடி வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரி தலை குளித்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கையை வச்சு தொட்டு பார்த்தாவே முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறது உங்களாலே உணர முடியும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என் ஸ்கேல்பில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்க பேக் எல்லாத்தையுமே என்னோடய முடியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 minutes வரைக்கும் அப்படியே நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்போயும் என்ன ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். பாருங்க, நான் என்னோட தலை எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹைபிஸ்கஸ் பவுடரும் சரி சீயக்காய் பவுடரும் சரி நல்லா நம்ம தலையில் போய் இறங்கும். அதே மாதிரி தயிர் நல்லா முடியை ஷைனிங்காக வச்சுக்கிறோம். தலை குளித்த உடனே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் முடி எப்போ இருந்ததை விட பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் தெரியும். தலை பின்னும் போதே முடி நம்ம பின்னது எல்லாமே உருகி விழுகிற அளவுக்கு நல்ல வலுவலுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம க்ரீன் சில்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.